श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपत्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रैयतुग्तूरिपरीश्रम्तरंगलक्ष्मण शरणं प्रपद्ये श्रीमद्वेदराज मुनुणाल्धवेदातुग् श्रीम्छ्रीवासगुरपदर स्वात्म भार्म श्रीम्रीरंगनाथय मुनि कृपया प्राप्त मोक्षाश्रम्त श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरोत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्री, श्री, श्री श्रेयो निधिं संश्रये श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவர் யோமே சதா சதாஹ் கோபிகா கீதத்தில் ஒன்பதாவது ஒரு கீதம் அனுபவிச்சுட்டு வரும் அது இன்னைக்கு ஒன்பதாவது இதுவரைக்கும் எட்டு கீதங்கள் அனுபவிக்கப்பட்டது கோபிகைகள் எம்பெருமான பிரிந்ததினால அவனுடைய குணத்தை பாடரா அந்த பாட்டு தான் கோபிகா கீதம்னு நம்மளால் அழைக்கப்படுறது அதில் ஒன்பதாவது ஸ்லோகம் தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாப்பஹம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே புரிதா அதாவது இந்த சம்சார சாகரத்துலேருந்து அதாவது இந்த துக்கமயமான இடத்துலேருந்து ஆழ்வார் சாதிச்ச அருளியோ எப்படிப்பட்ட துக்கம் அப்படின்னா இந்த துக்கம் வந்து தேன் பட்டவிடம் போல தித்திக்கின்ற சிறுபயரே உருபயனென்று அருந்துமாறும் தான் பட்டபடியின் நேர் தானே கண்டு தளர்ந்துடுமேல் வளர்ந்துடுமே தக்கவாறே அப்படின்னு தேன் வந்து மொத்தமாக இருக்கிற ஒரு அதாவது விஷம் கலந்த இடத்துல தேன் தடவினா மாதிரி இருக்கக்கூடியது சம்சாரம் சம்சாரத்தில் போக வஸ்துக்கள் எல்லாம் நம்மளை மயக்கி பகவானை அடைய விடாமல் தடுக்கிறது அதனால்தான் ராமானுஜர் சாதிச்சம் போது என்ன சாதிச்சார் அப்படின்னா பகவன் மாயா திரோஹித எம்பெருமானுடைய அந்த மா அந்த எம்பெருமானை வந்து அடைய விடாம தடுக்கக்கூடிய இந்த பிரகிருத்தி அப்படின்னு சாதிச்சேன் அப்படிப்பட்ட பிரகிருத்திகிட்ட அவர் வந்து இந்த பிரகிருத்தி ஆகிற இந்த மாயின்ற இந்த திரை விலகி எம்பெருமான சேவிக்கணும் அப்படின்னு மாயா ஜெகன்மோகினி அப்படின்னு தாயாருனுடைய காந்தஸ்தேன்னு சதுஸ்லோக்கிலயும் சொல்லப்பட்டது இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தை போக்க போக்கடிக்கக்கூடியது கூடியது என்ன அப்படின்னா தவ கதாத்தம் உம்முடைய கதையாகிற அமிர்தங்கள் உம்மை பத்தின குணங்களை ஒவ்வொருத்தரும் பேசுகிறாளே அதுதான் எங்களுக்கு இருக்கிறதுலேயே பரம பாவனமானது அப்படின்னு கோபிகைகள் இதை ருக்மிணி சாதிக்கும் போது எப்படி சாய்க்கிறா ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுன்வதான் ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் சித்தம் அபத்திரபம் அதாவது உம்முடைய குணங்களை கேட்டு கேட்டு அதாவது அதனால் எங்கள் காது பட்டை தீட்டப்பட்டதாக ஆயிடுது சுருத்வா குணான் ஸ்ருத்வா குணான்னா பெருமாளுக்கு குணமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாள் அது அப்போ எவ்வளோ அபத்தமானது பெருமாளுக்கு குணமாக இல்லை பகவான் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் எல்லா கல்யாண குணங்களோட கூடினவன்னு ருக்மிணி தாயார் சொல்றா அந்த ருக்மிணி தாயார் சொன்னதையே மறந்துட்டா பல பேர் அதனால் பெருமாள் கல்யாண குணாத்மகன் அந்த கதையை கேட்டு கேட்டு அதனாலேயே மயங்கி போயிருக்கேன் அப்படின்னு தாயார் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ருக்மிணி சந்தேஷத்தில் சாதிக்கிறான் இந்த கோபிகைகளும் அதான் சொல்கிறா எது எங்களை வாழ்விக்கிறது அப்படின்னா உம்முடைய கதை தான் எங்களை வாழ்விக்கிறது கிருஷ்ணன் இப்படி பண்ணான் கிருஷ்ணன் அப்படி பண்ணான்னு கேட்டு 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 கேட்டே வளர்ந்துருக்கோம் நாங்கள் எல்லாரும் இப்படி தான் வளர்ந்தா ஆண்டாள் ஏன் வந்து மானிடவர்கடில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே எது சாய்ச்சா அப்படின்னா எம்பெருமானை பற்றி சிறு வயசுலேருந்தே கேட்டு கேட்டு அந்த எம்பெருமான் மேலே ஆறாத ஒரு அன்பு வந்துருது அதனால் அப்படி இருந்தாள் இதை பார்க்கும்போது என்ன தோன்றுறது அப்படின்னா அது அது மாத்திரம்தானா எம்பெருமானுடைய அந்த கதையை கேட்குறதுனால நமக்கு அவன் மேலே ரொம்ப அதீத்த பக்தி வரும் அவ்வளோதானா அப்படின்னா இல்லைல்ல அது கல்மஷாபகம் அதாவது நம்ம பாப்பங்களையெல்லாம் போக்கக்கூடியது சரி பாபத்தை போக்கினா போருமா நமக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாமா சிரவண மங்களம் கேட்கறது அபூர்வம் சுவாமி லோகத்திலேயே சொல்லுவா இல்லையா வக்தா ஸ்ரோதாச்சதுல்லபாகுற ரீதியில கேட்கறவாளும் குறவு சொல்றவாளும் குறவு ஒரு நல்ல ஆச்சாரியனை அண்டி சத்விஷயங்களை கேட்குற சிஷ்யாளுடவா ரொம்ப 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 குறைவு அதாவது எம்பெருமானுடைய அனுபவத்தை கேட்குறவா ரொம்ப ரொம்ப எங்கள் காலக்ஷேப ஆச்சாரியன்னு சொல்லுவேன் இந்த தளிகை சொல்லித்தரா அதாவது கிச்சன் விஷயங்கள்லாம் சொல்லித்தரா அப்படின்னா அதுக்கு பல வியூஸ் வரும் நம்ம உபன்யாசத்தில் வேதாந்தங்கள்லாம் சொல்கிறோம்னா அவ்வளோ வியூஸ் வராது அப்படின்னு வரும் ஏன்னா வேதாந்தத்தில் ஆர்வம் உள்ளவாக தான் வேதாந்தம் கேட்பேன் ஆனால் தளிகின்றது எல்லாருக்கும் தேவைப்படுறது இல்லையோ வேதாந்தம் வந்து யார் மோக்ஷம் அடையணும்னு ஆசைப்படுறாலோ அவர்களுக்கு தான் தேவைப்படுறது அத போலவண மங்களம் ஸ்ரீமதா ததம் அதாவது மகிமையெல்லாம் பொருந்தினது எல்லா மகிமையும் நிறைந்தது பூவி கிரணந்திதே பூரிதா ஜனாக இந்த இந்த கதைகளை யார் யாரெல்லாம் வர்ணிக்கிறாளோ அவர்கள்லாம் வந்து தன்ய தன்யமானவர்கள் அது அவர்களை பெற்றதுனால இந்த பூமி ஆயிடுத்து அப்படின்ற அதாவது ஆண்டாளுடைய திருப்பாவை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறோம் ஐயந்து ஐந்து மரியாதமானிட ரைவையம் சுமப்பதும் பம்பு இந்த பகவத்குணத்தை திருப்பாவையில் சொன்னால் ஆண்டாளுடைய பாஸ்வரத்தை சேவிக்காத வாய் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று அப்படின்ற அதனால் அந்த முப்பது பாசுரத்தை எப்படியாவது சேவிச்சிடணும் எத்தனையோ லாங்குவேஜஸில் கிடைக்கிறது நமக்கு அதனால் திருப்பாவை வந்து தமிழில் இருக்குதுன்னு சொல்லி தப்பிச்சிட முடியாது இப்போ இங்கிலீஷில் இருக்குது தெலுங்குவில் இருக்குது கனடாவில் இருக்குது எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் அவைலபிள் அதனால் அந்த ஸ்கிரிப்டை வச்சு மெதுவாக சேவித்து ஒரு ஆச்சாரியனை அண்டி சேவித்து கற்றுன்ட்டோமுன்னா நம்ம வந்து இந்த பூமி பூமி பிராட்டியாரான இந்த தாயார் பூமி பிராட்டியினுடைய அவதாரம்தான் அந்த உன்னுடைய அவதாரம் இந்த அண்டாடனுடைய அவதார் போல் இந்த இடத்துல என்ன சாதிக்கிறா அப்படின்னா இந்த கதையை யார் கேட்டு கிருஷ்ணனுடைய கதையை கேட்டு எம்பெருமானுடைய குணங்களில் அதாவது அவனுடைய கல்யாண குணங்களில் ஈடுபடுறாளோ அவர்கள் இருக்கிறது தான் இருப்பு மற்றவர்கள் இருக்கிறதெல்லாம் இல்லாததை போல அப்படின்றார் அதுக்கு முகுந்த மாலையில் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு அது என்ன அப்படின்னா அதாவது கண்கள்னாலே எம்பெருமானுடைய அந்த கிருஷ்ணனையே தான் பார்க்கணும்னு சொன்னான் காதுகள் எம்பெருமான பத்தினதையே கேட்கணும்னு சொன்னான் பாணித்வந்தாச்சு துவம் சுருணு ஆழ்வார் கட்டளை இடுறார் யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு என்னுடைய இருக்காதுகள் என்னத்தை கேட்கணும் அப்படின்னா அச்சுத கதா ஸ்ரோத்ரம் துவயத்துவம் ஸ்ரணு அச்சுதன் எவரையும் கைவிடாதவனுடைய அந்த எம்பெருமானுடைய குணங்களையே கேட்டு இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறேன் இது என்ன சுவாமி எவரையும் கைவிடாதவன் அப்படின்னா எதுக்கு அந்த மாதிரி இப்போ ஆழ்வார் சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த திரௌபதிக்கு ஒரு ஒரு கஷ்டம் ஏற்பட்ட பொழுது அந்த சபையில அப்ப பெருமாள் தான் அவளை ரட்சிச்ச அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கதையை கேட்கணும் அர்ஜுனன் வந்து இந்த ஜராச இவனை வந்து ஜெயத்ரதனை ஒழிக்கணும்னு சொல்லி அப்ப ஜெயத்ரதனுக்காக அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் ஜெயத்ரதனை இன்னைக்குள்ள இது பண்ணலைன்னா சம்ஹாரம் பண்ணல சொன்ன பொழுது அப்ப பெருமாள் தான் அவனுக்காக காப்பாற்றி இந்த நடுவான்ல வந்து இந்த சூரியனை மறைச்சு இரவி அதாவது இரவன்றிரவியின் காலத்தழைத்த எழிர்படையோன் இரவு அன்று இரவியின் காலத்தழைத்த இரவினா சூரியன் சூரியனை மறைச்சி தன் சக்கராயுதத்தினால் அந்த ஜெயத்ரதனை அதுக்கப்புறம் வந்து வெளிக்கொணர்ந்து சூரியனை திருப்பி இருக்கும்னு காண்பிச்சு அப்புறம் ஜெயத்ரதனை அர்ஜுனனால் அனுகூரித்ததும் அவர் இவர்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி தர்மபுத்திரரை அந்த பீட்டாசனத்தில் உட்கார வச்சது தான் எத்தனை காரியங்கள் பண்ணார் சுவாமி பெருமாள் பெருமாள் ஒன்று ஒரு காரியம் ரெண்டு கண்ணா ரெண்டு காரியமாக பண்ணார் கறிக்கட்டையாக விழுந்த பரிக்ஷத்தை ரட்சிச்ச அப்போ பெருமாள் பண்ண காரியங்கள் எல்லையில்லாமல் இருக்கு அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கேட்க கேட்க நம்ம மனசு அப்படியே உருகி போகிறோம் அதாவது ஒரு சாமானியமான ஒரு சந்தனம் சந்தனத்தை வந்து கம்சனுக்கு தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கிழவி அவள் ச ஒரு ஒரு பொட்டு சந்தனத்தை எடுத்துட முடியாது பெருமாள் அந்த இந்த சந்தனத்தை எடுத்தால் அவ்வளோதான் அவள் தலையை சீவிடுவான் கம்சன் அப்போ பலராமனும் கண்ணனும் அக்ரூரரோட இந்த தனுர் யாகம்னு ஒரு ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்கான் கம்சன் கிருஷ்ணரை வரவழிக்கிறதுக்காக அப்போ அதுக்காக ரெண்டு பேரும் உள்ளே வந்த உடனே அந்த கிழவி என்ன தெரியுமா அப்படின்னா அவ்வளவு சந்தனம் கம்சனுக்காக அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே எடுத்து கிருஷ்ணர் பலராமருடைய திருமேனியில் பூர்த்தியாக சாத்தினம் இது ஆழ்வார் ரொம்ப சொல்லியே ஸ்லாஹிக்கிறார் பெரிய ஆழ்வார் சாந்தம் நமக்கிரை நல்கென்ன தேரி அவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூணினை உள்ளே உடுங்க அந்த கூணியான கிழவி கூண் விழுந்து போயிடுத்து அவளுடைய கூனை நிமித்தி விட்டார் அந்த நேரத்தில் அப்போ இதுலேருந்தே தெரியலையா எந்த அளவு ஒரு பரந்த இதெல்லாம் கிருஷ்ணனுடைய அனுபவம் கோவர்தனகிரியன் நும் கொற்றக்குடமேர் கோவர்தனகிரியை தூக்கி ஏழு நாள் ரட்சிச்ச அந்த எம்பெருமான் அது மாத்திரம் தான் பண்ண அப்படின்னா காளியன் தீய பாய்ந்தாடி வேயின் குழலூதி வித்தக நின்ற இப்படின்னு எம்பெருமானுடைய குணங்களை திருப்பி திருப்பி பாடணும்னு சொல்லப்படுறது அப்ப அனவரதம் எம்பெருமானுடைய குணங்கள் இந்த சம்சார துக்கத்தை எது போக்கடைக்கும் அப்படின்னா எம்பெருமான் வந்து இந்த வல்லார்களாக இருக்கக்கூடியவா கவிபிகி ஈடித்தம் கவிபி அதாவது கவிகளா இருக்கக்கூடியவா பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் சுகர் போன்றவாள்லாம் சுகர்லாம் பிரம்ம தியானத்திலேயே இருக்கக்கூடியவர் என்னைக்கும் எம்பெருமானுடைய தியானத்திலேயே இருக்கக்கூடியவர் அவள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா எல்லா பாபத்தையும் போக்கடிக்கக்கூடியது கூடியது கேட்ட மாத்திரத்தில் சுகத்தை அருளக்கூடியது மகிமையெல்லாம் பொருந்தியது அதை அப்படி இருக்கக்கூடிய அந்த கதையெல்லாம் கேளுங்கோ கேட்டதுனால என்ன ஆறுது அப்படின்னா இந்த அதை பற்றவாதான் அதை யார் பண்ணுறாலோ அவர்கள் தான் இந்த பூமிக்கு வந்து பாரம் இல்லாதவன் மற்றவர்களாம் இந்த பூமிக்கு பாரம் அப்படின்னு சொல்கிறான் ஆழ்வார் கூட செவிக்கு நீய செஞ்சொல்லே அப்படின்ற அதாவது திருவாய்மொழியை தவிர மதுரகவி ஆழ்வாருக்கு வேற புருஷார்த்தமே இல்லை ஆழ்வார் அருளி செய்த அந்த பிரபந்தங்களாக இருக்கக்கூடிய முன்னுரைத்த திருவருத்தம் முறையில் வரும் ஆசிரியம் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி இந்த நாள் தான் மதுரகவி ஆழ்வாருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது ஏன்னா அத்தனை வேதாந்தங்களினுடைய அர்த்தத்தையும் ஆழ்வார் இதில் அருளி செய்த அதனால்தான் சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் இப்படி ஒரு சதாச்சாரியனான நம்மாழ்வார் கிடச்சது பெரிய பாக்யம்னு சாதிச்சேன் அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவத் விஷயத்தை கேட்டவா அந்த எம்பெருமானுடைய அந்த அனுபவத்தை கேட்டவா என்ன அனுபவம் அப்படின் நாம் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறநடிகள் மற்றரு கடவெண்ணை கலவினில் உறவிடையா புண்டு எத்திரம் 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 உரலினோடு ஆழ்வார் பெரு கிருஷ்ணானுபவத்தை சொன்ன உடனே முர்ச்சியாயிட்டார் பெருமாள் எப்படி தான் சுவாமி அந்த உரலோடு கட்டுருந்தா இந்த உரல் எப்படி அவனை கட்டித்து அந்த எப்படி அவள் வந்து அந்த யசோதை கட்டி போடலாம் எப்படி இப்படி ஒரு பரபிரம்மம் எல்லாத்துக்கும் அடங்கின மாதிரி இருந்தது மதம் பிடிச்ச யானைய லோகத்தில் உத்துராலையும் கட்ட முடியாது ஆனால் இந்த பரபிரம்மம் இந்த லோகத்துக்கே பரபிரம்மமாக இருக்கக்கூடிய எல்லா ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய இந்த உலகங்கள் அனைத்துக்கும் நாபிக்கமல முதற் கிழங்கே வித்தா இருக்கக்கூடிய அதாவது இவன் தான் இந்த உலகங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த எம்பருமானையாக கட்டி போட்டா அப்படின்னு அசந்து போய் விழுந்த அழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படி குணங்களில் நமக்கு அதீத ஈடுபாடு வேணும் அதனால்தான் கண்ணாடன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ள தொண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியா அதாவது இந்த கண்ணமங்கையில் இருக்கக்கூடிய எம்பெருமான வந்து அவனுடைய திருவடியை யார் தொடராளோ அவர்களை தான் நாம பெருசா மதிக்கிறமே தவிர மற்றவாளை பத்தியெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற ஆழ்வ நமக்கு என்ன இந்த கலியில் ரொம்ப முக்கியம்னா கலவு நாஸ்தியேவ 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 கத்திர அண்மையா என்ன அப்படின்னா ஹரேர் நாமைவ 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 மம ஜீவனம் இது பிரமாணங்கள்லாம் சொல்றது ஹரியினுடைய நாமமே அந்த நாமம் ஒன்றே எனக்கு ஜீவனம் அப்ப வேறு வேறதான் வழி இருக்கா கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ வேற வழியே கிடையாது கலியில தப்பிக்கிறதுக்கு அதனால இந்த கலியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இந்த எம்பெருமான் அச்சுதனை விடாத பிடிக்கிறது அச்சுதன் அனைத்தனை விழா திசை தகைய அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ அந்த அச்சுதனான எம்பெருமான் திருவடிகளை பிடிச்சிக்கிறது என்னைக்கும் கைவிடாத அந்த எம்பெருமான் யாரையும் கைவிடாத அந்த எம்பெருமான் இந்த கோபிகைகள்னால் அச்சுதனாக இங்கே அழைக்கப்படுற அப்போ இந்த கோவிந்த கீர்த்தனத்தை தவிர வேற விதியே இல்லைன்னு சொல்றது விதி கிரியா விஹீனா நாம் கதர் கோவிந்த கீர்த்த அதாவது இந்த பாப்பங்கள்லேருந்து நம்மளை விளக்கக்கூடியது ஏதாவது ஒன்று உண்டா அப்படின்னா அதை காமிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இதுதான் தான் அப்படின்ற ஆண்டாள் சாதிக்கும்போது கூட பாருங்களேன் எல்லா இடத்துலையும் எம்பெருமான் கோவிந்தன் குணம் பாடி கோவிந்தன் பாடி அப்படின்னு ஆண்டாள் அந்த பாட்டை சொல்கிற விதமே அழகாக இருக்கும் அதாவது எம்பெருமான் நம்ம பாட வேணுன்றத ஆண்டாள் திருப்பி திருப்பி வர்ணிச்சுட்டே இருக்கா ஏன் அப்படின்னா நமக்கு வேற வழியே கிடையாது அந்த எம்பெருமானுடைய குண கீர்த்தனம் அதாவது ரெண்டு வழிதான் இருக்கு சுவாமி ஒன்று எம்பெருமானை சேவிச்சு சேவிச்சு இந்த கண் பெற்ற பயணத்தை க கண் பெற்ற பயனை பெற்றுக்கொள்றது இன்னொரு வழி என்ன இருக்கு அப்படின்னா இன்னொரு வழி அதாவது அந்த எம்பெருமானுடைய கதாசிரவணம் இந்த மாதிரி பல கதைகளை எம்பெருமானை பத்தி ராமனை பத்தியும் கண்ணனை பற்றியும் இப்படி பற்பல கதைகள் எழுதப்பட்டிருக்கு அந்த பற்பல கதைகளை சேவிச்சு சேவிச்சு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் அதாவது இந்த எம்பெருமானுடைய குண கீர்த்தனம் பண்றதுனால நமக்கு மாத்திரம்தான் அப்படின்னா நம்மளோட சேர்ந்து எல்லாரும் அந்த எம்பெருமானுடைய அந்த எம்பெருமானை பாடி பரவுகின்றனர் அப்படின்னு சொல்றா அதாவது இந்த பெரியாழ் பார்த்திருமொழியில ஒரு இடம் வரும் அதாவது ஒரு கோபிக்கையும் இன்னொரு கோபிக்கையும் கையை சுத்திண்டு ஆடுறது இது ஒரு விளையாட்டு இது உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ இது மாதிரி ஒரு பாட்டு ஒரு விளையாட்டு உண்டு அதுல என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு கோபிகை எம்பெருமான் ராமனுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட எம்பெருமான நாம் பாடி பரவ வேணும் அப்படின்னு இன்னொரு கோபிகை என்ன பண்ணுவா அப்படின்னா கண்ணன் எம்பெருமானுடைய குணத்தை சொல்லுவாள் என்னாதன் தேவிக்கு அன்றின்பூ வப்பூயாதாள் தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை வலிய பறித்திட்ட என் பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற என்னாதன் வன்மை கண்ணனுடைய சீர்மை என்ன தெரியுமா அப்படின்னா வன்னாத புள்ளால் வலிய பறித்திட்ட சத்யபாமா பிராட்டி கேட்ட பொழுது அந்த இந்திராணி என்ன பண்ணிட்டா இந்த பாரிஜாத புஷ்பம்னு தேவலோக புஷ்பம் அந்த தேவலோகத்துக்கு போயிருந்த போது அது ஆசைப்பட்டா சத்தியபாமா பிராட்டி ஒழுங்காக கொடுத்துருக்கலாம் கொடுக்கல உடனே என்ன பண்ணார் பெருமாள் சத்தியபாமா கேட்டுண்டான்னு சொன்ன உடனே கருடனை கூட்டு இத்த வேரோட புடுங்கி அவளுடைய முற்றத்துள்ள போய் நட்டுடு அப்படின்ட்டு அப்போ அப்படி இருக்கிற ஒரு எம்பெருமான் அது மட்டும் தானா அப்படின்னா குருப்பினின் அங்கையை தேரேற்றிக்கொண்டு விருப்புற்றங்கே விரைந்ததிர் வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற யாரை பாடிப்பரபனும் அன்னைக்கு ருக்னி பிராட்டிய தேர்லையே தீண்டு வந்து அவனுடைய சகோதரர்களுடைய சினமெல்லாம் தீர அவர்களுடைய கர்வமெல்லாம் அழிய அவர்களை வந்து சிக்ஷிச்சானே அந்த தேவகி சிங்கத்தை பாடிப்பர அது மாத்திரம்தானா அப்படின்னா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன ஸ்ரீமத் பாரதம் பஞ்சவர் தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமே நாகம் கிடந்த நற்பொய்கைக்கு மேல் பாய்ந்து அருள் செய்த அஞ்சர வண்ணனை பாடிப்பற அசோதிதன் சிங்கத்தை பாடிப்பர இவ இப்ப இந்த தர்மபுத்திராதிகளுக்காக தூது போனாரே அந்த எம்பெருமான பாடு அப்படின்னு சொல்லி இப்படி எம்பெருமானுடைய அந்த கதாமிருத்தத்தை ஆழ்வார்களும் ரொம்ப வலியுறுத்துறா அந்த வலியுறுத்துறதெல்லாம் எங்கே இருந்து அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துல இப்படி கோபிகா கீதத்துல கோபிகைகள்னாலேயே நமக்கு உபதேசம் பண்ணப்படுறது அதனால் கதாசிரவணம் அப்படின்றது உயர்ந்தது அதாவது சுக பிரம்மத்துக்கிட்ட இந்த ஒரு கதையை ஸ்ரீமத் பாகவதம்ன்றத கேட்கவே தான் ஜனவேசையன் கேட்க அது உபதேசிக்கப்பட்டது அதே போல் பல மகரிஷிகள் சூத்த பௌராணிக்கருன்ற மகரிஷிகிட்ட கேட்க அந்த சூத பௌராணிக்கர் தான் இந்த பாகவதத்தை அன்றைக்கி சுகர் சொன்னார் அப்படின்னு இன்னைக்கு அப்புறம் சொல்கிறார் அதனால் எம்பெருமானுடைய கதையை கேட்கறதுனால நமக்கு இன்ஸ்டன்ட் மங்களம் அதாவது உடனே மங்களங்கள்லாம் உண்டாருது எல்லா நன்மைகளும் உண்டாருது அது மாத்திரம்தான் நடக்கிறதா அப்படின்னா அதுக்கும் மேலே பல விஷயங்கள்லாம் நடந்து நமக்கு ஸ்ரேயோ அபிவிருத்தியும் பாபங்களை எல்லாம் போக்கி நம்மளை பரம பாவனமாக்கி நம்மளை அந்த பகவத் பக்தியிலேயே ஈடுபட பண்ணுறது இந்த கதைகள்னு சொல்லிட்டு அந்த அப்படிப்பட்ட திவ்யமான இந்த கதைகளெல்லாம் கேட்டு எல்லாரும் வாழ வேணும் அப்படின்னு பெருமாள் திருவிழிகளில் பிரார்த்திச்சுக்கிறோம் கவிதா கி ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरभे नमः